ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணு மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் இப்போது டைம் ஆகுது நாலு மணி நாலு மணிக்கு நாங்கள் இப்போது கிளம்புறோம் எங்கே போகிறோம் சொல்லுங்கள் கேஸ் பண்ணிங்க டக்குன்னு கமெண்ட் போடுங்க என் அத்தை வந்திருக்காங்க இங்கே தான் இருந்தாங்க அத்தை கூட நம்ம கூட தான் போகிறாங்க எங்கே போகிறோம் இங்கே போகிறோம் சொல்லுங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு சாமான் எல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் கிளம்புலாம் பாப்பா பாருங்க நாலு மணிக்கு ஏஞ்சி குளிச்சிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பா பார்த்திங்களா பாப்பாவுக்கு தூக்கம் இல்லை பாய் போகிறோம் சொல்லிட்டு தூக்கம் இல்லை இந்த வட்டி கார்லே தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோலே இல்லை கார்லே தான் போகிறோம் இது நம்ம கார் இல்லை வாங்கியிருக்காங்க அது அதே காரில் தான் போகலாம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சி வண்டி கிளம்பலாம் இப்போ டேரெக்டாக தாம்பரம் பாருங்க நாலு மணிக்கு எப்படி இருக்கு பாருங்கள் எனக்கு கார்லேயே நான் அன்றைக்கே பாமிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதுக்கு அதுக்குதான் நான் ஜன்னல் கிட்டே தான் எப்போவுமே உட்காருவேன் ஜன்னல் மூட வேண்டாதான் எப்பவுமே சொல்லுவேன் ஆனால் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த கார் ஸ்மேல் எல்லாம் எனக்கு பிடிக்காதே ஒரு மாதிரி இருக்கும் பாமிட் வர மாதிரி இருக்கும் பாமிட்டு வரும் வர மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்புறமா அந்த ஜன்னலெலாம் துறக்கலான்னா அப்படி பாமிட் வந்துரும் அதுக்கு தான் நான் ஜன்னல் கிட்டே உட்காந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது ரோடில் யாருமே இல்லை ஓங் நம்ம சிவாய் பாருங்கள் நம்ம இப்போது வந்துவிட்டோம் எங்கே சீவன் கையில் எங்கே இருக்கே வடா பண்ணினி வடா பண்ணின தாண்டிட்டோம் இப்போது டேரக்ட் டைரக்டை போய் நாங்கள் தாம்பரம் கிட்டே பேசலாம் நடுவில் என்னென்ன பண்ணுறா எல்லாம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தாம்பரம் கிட்டே வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அத்தை சொன்னாங்க டீ குடிக்கலாம் சொல்லிட்டு டீ குடித்தாங்க இங்கே நிறுத்தம் இப்போ வந்துவிட்டோம் என் நாத்தினார் வீட்டுக்கு பாருங்கள் எல்லாம் ரெடியாகி உக்காந்துருக்காங்க செல்லு பாருங்கள் எப்படி வருது குதிக்கிறாரு வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு கொஞ்சம் நம்ம பாருங்க எப்படி மாமா கிட்ட எப்படி ஓடுது சாய் அபிமானி எஞ்சி ஃபோன் பார்க்குறாங்க அவரை கூட நாலு மணிக்கு எஞ்சி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அம்மா நாங்கள் வர அங்கே போகிறதுக்கே ஆயிடுச்சு அஞ்சரை மணி ஆகிடுச்சி எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க இப்போ பாப்பா பாருங்க அக்கா கிட்டே போயிடுச்சு ரெடி ஆகிட்டாங்க எல்லாரும் இப்போ கிளம்பு வந்தே பார்க்கலாம் அவங்க பெரியப்பா பாருங்க பொம்மை வாங்கி கொடுத்தாங்க பாப்பாவுக்கு பாப்பா மாதிரி தானே இருக்கு அந்த பொம்மை இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டே கிளம்புறோம் நிறையா பேர் கேஸ் பண்ணிட்டீங்களே போல இருக்கேன் நாங்கள் எங்கேயே போகிறோன்னு இப்போது மார்னிங் ஆகிடுச்சி ஆறு மணி ஆயிடுச்சு தாம்பரம் தள்ளி கிளம்புறதுக்கு ஆறு மணி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்பலாம் வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்ன பண்ணுறேன் எங்கே போகிறேன் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாம் போய்டும் அதுக்கு தான் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வாங்க கிளம்பலாம் இப்போ எந் இது எந்த இடம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எதாவது புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்கன்னு கேளம்பாக்கம் இதே வந்துவிட்டோம் நாங்கள் இப்போ பாருங்க புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க நான் பார்க்கவே இல்லை இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நிறையா பேருக்கு தெரியும் இருக்கே தெரிஞ்சோன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லேக் மாதிரி இருக்க பாருங்கள் இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காதுண்ணா எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்க எவ்வளோ டிராஃபிக் ஃபுல்லாக கூட்டம் எதுக்காக கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொங்கலுக்கு ஊருக்கு கிளம்புறாங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் எவ்வளோ க்யூ நிற்குது அங்கேப்பா செம்ம ட்ராஃபிக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காலையில் நம்ம எப்போவுமே காலையில எங்கே போனோம்னா ஒரு அதே தனியாக ஃபீல் தான் நான் நல்லா இருக்கான் எவ்வளோ அழகாக பாருங்க சன்ரைஸ் ஆகுது இப்போதான் தண்ணிக்கிட்டே பார்த்தா நம்ம எப்படி பீச்சில் பார்ப்போம்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா அழகாக இருந்துச்சு எவ்வளோ கூட்டும் பஸ் எல்லாம் ஃபுல்லாக கூட்டும் இப்போ வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டிஃபின் சாப்பிடலாம் ஆயிடுச்சு எட்டரை மணி ஆயிடுச்சு எல்லோருக்கும் பசி ரொம்ப தோ இந்த ரோடு க சைடு தான் அங்கே தான் நான் தோசை ஸோ நான் தோசை சாப்பிடுவேன் தோசை ஒன்னே வடை ஒன்னே சாப்பிட்டேன் பாப்பா தூங்குத சாப்பிடவே இல்லை பாப்பா தூங்குது பாருங்கள் பாப்பா தூங்குது அதுக்கு தான் நான் கடைக்கு போவே இல்லை அவங்களே தான் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாங்க நான் கார்லே தான் உட்காந்து சாப்பிட்டாது தோசை ஒன்னே வடை ஒன்னே சாப்பிட்டுட்டு மறுபடி நாங்கள் காலம்பலாம் பயந்து பயந்து தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ட்ராவல் எனக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா ஐயோ பொம்மிட்டு வந்துடும்மே பொம்மிட்டு வந்துடும்மே அப்படியே ஒரு நினப்பேன் ஒரு அது வந்து மைண்டு செட்டப் தான் ஒரு தலை அப்படியே ஒரு வள்ளி அப்படியே ஒரு டயர்ட்னஸ் அப்படியே ஒரு சொல்ல முடியாது அது எவ்வளோ கஷ்டன்னு எல்லாரும் பாருங்கள் ஜாலியாக இருக்காங்க உள்ளே பேசிட்டு எல்லோரும் போகிறாங்க நான் எல்லாம் பேசி எல்லாம் மியூட் பண்ணிவிட்டேன் ஏன்னா எஃப்எம் ஓடுதே அதை பாட்டோடதே அதெல்லாம் காப்பி ரைட் வந்துடும் அதுக்கே தான் இப்போ ஒரு இடத்துல நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் காலெல்லாம் ரொம்ப வலி வந்துச்சு அதுக்கேதான் ஒரு இடத்துல நிற்கும் எங்கே எல்லாரும் நிற்கிட்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் கிளம்பலாம் பாரு அவையும் எல்லாம் எவ்வளோ ஃபஸ்ட்டு போகிறாங்க எல்லாரும் காலையில் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த கார் ஸ்மேல்க்கே நம்மளுக்கு ஏற செட் ஆகாதுன்னா அதுக்கு வேற இது ஆகி போயிடுச்சு இங்கே ஏதாவது புளிய மாதிரி இருக்கு பாருங்கள் அதில் புளி எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்க என் வீட்டுக்கார சொல்கிறாங்க காரில் போகிறான்னா உனக்கு கார் தான் செட் ஆகாது கார் கிட்டே நில்லேயே உனக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டு எனக்கு எல்லாரும் சீரிக்கிறாங்க என்ன நீ ஊரில் வந்திருக்கேன்னா ஊர் மாதிரி தான் இது நீ இருக்க அப்படி கார் எல்லாம் செட் ஆகாது என்ன ஹைட் எல்லாம் செட் ஆகாது எக்ஸிபிஷன் போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை விளையாடுவாங்க அது எல்லோரும் நான் விளையாடலான்னா அதுக்கு எதாவது எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் புளிய புலி புளி எடுக்கிறாங்க எல்லாம்

பாட்டு போட்டுட்டு ஒரே டான்ஸ் எடுக்கிறாங்க பாப்பா தம்பி எல்லோரும் டான்ஸ் ஆடி ஒரே போகிறாங்க சூப்பராக இருந்துச்சு ஆமாம் கார்லேயே அந்த மாதிரி போனால் நல்லா ஆனால் என்ன பண்ணுறது நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு அது ஒரு மாதிரி ஒரு வாந்தி மாதிரி அவர் தலா சுற்றும் டயர்ட்னாஸ் இருக்கும் இன்னும் அவ எனக்கு தெரியாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கேயுமே போக முடியாது வீட்டுக்காரர் தான் வர என்ன நீ அப்படி வரையும் இருக்க பின்னாடி மாமா அந்த அண்ணா உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் முன்னாடி பாருங்கள் இவ்வளோ ஃபஸ்ட்டு போடுறாங்க இன்னும் காலையிலேயே இவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஊருக்கு போனீங்களா நீங்கள் இங்கே இருக்கீங்க பொங்கல் எங்கே செலிப்ரேட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டோம் ஊருக்கு ஊருக்கு நாங்கள் ஃபைனலி வந்துவிட்டோம் ஊரில் தான் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாரும் இந்த வாட்டி வந்திருக்கோம் தான் எல்லோரும் காரில் தான் வந்தோம் இல்லைன்னா நம்ம ஆட்டோவில் வந்துடணும் இல்லைன்னா நம்ம ட்ரெயின்ல தான் வந்திருக்கோம் தான் எல்லாரும் வந்தாங்க அது என் நாத்தனார அண்ணா எல்லாரும் தான் வந்தாங்க அதுக்கே நம்ம கார் புக் பண்ணி தான் வந்தோம் வாங்க இப்போது வீட்டுக்கு போகலாம் வெயில் இங்கே செம்ம வெயில் அடிக்குது வீட்டுல போய் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிற வழி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க ஒண்டிட்டு எப்படின்னு ரோடு போடாமல் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க ஊரு இல்லையா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு உள்ளத நம்ம வீடு சேரலாம் மழை எல்லாம் பிஞ்சிச்சுன்னா ரொம்ப சேர் சேரதான் இருக்கேன் வாங்க உள்ளே போய் பேசலாம் யாருமே இங்கே இல்லை தானே அம் அத்தை எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க சென்னையில அதுக்கே தான் எல்லாம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் செஞ்சுட்டு இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி லாஸ்ட்லேயே நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கே நாளைக்கு போகி பிளாக் வரேங்க அதுக்குள்ளே நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்கம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க 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 டக்குன்னு சீக்கிரமாக பண்ணுங்கள் பண்ணுங்க நாளைக்கு நியூ பிளாக்லே வா